உருவாக்கவே நம்ம எல்லோருமே மனிதனா பிறந்ததுல எந்த பெரிய பெருமை ஒன்று ஒரு மனிதனா உருவம் கிடைச்சு அது நம்ம எல்லாத்தையும் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கோம். ஆனா அதுவும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா மனித வாழ்க்கையை எது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்னா ஒரு நாளில் அல்லது ஒவ்வொரு நாளிலும் நம்ம எவ்வளவு நேரம் எவ்வளவு பேர்த்துக்கிட்ட மனித தன்மையோடு இருக்கிறோங்கிறது தான் மிக மிக பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அந்த மனித தன்மை என்பது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு தெரிவித்த விஷயம் கிடையாது. வெளியிலிருந்து பார்த்தாங்கன்னா ஓ அங்கே ஒரு மனிதர் இருக்கிறாரு, அந்த மனிதர் ஆணா இருக்கும் பொழுது அல்லது பெண்ணா இருக்கும் பொழுது அப்படிங்கிற மனித உருவத்தை தான் பார்வையாளர் கொஞ்சம் அடையாளம் கண்டுக்க முடியும். ஆனா மனித தன்மையை கண்களால் உணர்ந்து கொள்ள முடியாது, கண்களால் பார்த்து புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியாது. அப்ப மனித தன்மையை வந்து புரிந்து கொள்வதற்கு முதலில் நம்முடைய மனம் முதலில் தயாராகும். நம்ம நினைச்சா இன்னொரு மனிதன்கிட்ட நம்முடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்துறோமோ இல்லையோ, எந்த மனிதனும் இன்னைக்கு என்னால் சந்திக்க முடியல, நான் வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு, ஆனாலும் நான் எனக்குள்ள மனிதத்தன்மையோடு இருந்தேன் என்று சொல்கின்ற அந்த நிலை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் உங்க மனிதத்தன்மையை நீங்க ஒரே இடத்துல வெளிப்படுத்திட்டீங்கன்னு. அதனால இந்த மனித தன்மை யாராருக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அப்படி விரிவடைஞ்சிருக்கோ அவங்க நிச்சயம் இந்த இயற்கைய பாழ்படுத்தாம இந்த இயற்கைய பக்குவப்படுத்துறவங்களா அல்லது நேசிக்கிறவங்களா நிச்சயம் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் உள்ளுக்குள்ள மனித தன்மையோடு இருந்தார்களோ அவங்க நிச்சயம் இந்த சரீரத்தை அல்லது இந்த வாழ்வை எப்போ நேசிக்கிறாங்களோ அதே போல அடுத்த மனிதனையும் நிச்சயமா நேசிக்கக்கூடியவங்களத்தான் இருப்பாங்க. இப்படி இந்த மனித தன்மை என்பது நமக்குள்ள நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொஞ்சம் அப்படியே வளரும் போது அல்லது விரிவடையும் போது நிச்சயம் உங்களுடைய மனசுக்குள்ள அல்லது உங்க மனசிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அன்பிற்குள்ள எத்தனையோ பேர்த்த கட்டி எத்தனையோ பேர்த்துக்கு அந்த வந்து இளைப்பார்வருக்கு இடம் கொடுக்க முடியும். இந்த விருதுகளுக்கு அன்பு இருந்துச்சுன்னு அல்லது இந்த விருதுக்கு அன்பு கொடுத்தோம் நிச்சயம் குட்டி குழந்தைகளை ஒரு பத்து பேர்த்துக்கு வேலை பிடிச்சிக்கோ அப்படி குட்டி குழந்தைகளுக்கு அன்பு இருந்தால் வேலை பிடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியும். இதற்கு ரெண்டு கைக்கு அன்பு இருக்குதுன்னு எங்கேயாவது ஒருத்தருக்கு ஆபத்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கும் போது அவங்க அப்படியே தூக்கி கொண்டு போய் காப்பாத்துறதுக்கு இந்த அன்பான கைகளுக்கு நிச்சயம் இன்னும் எப்பொழுதுமே இந்த ரெண்டு கைகளும் அன்பா நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு பத்து பேர்த்து அரவணைக்கிறது எங்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்து இல்லை, சாப்பாடு இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு அன்பான வார்த்தை இருக்கு, உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கான வார்த்தை இருக்கு, உன்னால முடியும், உனக்கு கிடைக்கும், உனக்கு வரும், உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் எங்கிட்ட இருக்கு வாங்க அப்படின்னு அந்த கைகளுக்கு அன்பு இருந்தா நிச்சயம் பத்து பேர்த்த அரவணைக்க இவ்வளவு வேண்டாம். இந்த உடலை வெற்றி நம்ம உள்ளத்துக்குள்ள அன்பு இருந்தா இந்த ஒரு பேரு அல்லது பத்து பேரு இவங்களுக்கு மட்டும்தான் கையில் இடம் கொடுக்கலாம். மனசுல இதில் என் மனசுல அஞ்சு பேருக்கு தான் இடம் இருக்கு, என் மனசுல பத்து பேருக்கு தான் இடம் இருக்குன்னு யாராவது சொல்லணும். நம்ம நினைச்சோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை 800 கோடி பேர் மேல இருக்கிறவங்களுக்கும் இங்கே இடம் அப்படி தெய்வம் தேவம் வீட்டிலிருந்து வெளியில வரும்போது கொஞ்சம் அன்பான மனிதனா நம்ம வெளியே வந்தோம் இல்லை உண்மையா ஒவ்வொரு
நானும் நம்ம செய்கின்ற சேவை அதுதான். மிக்க மகிழ்ச்சி. ஆத்ம நமஸ்காரம்.